நாம ஃபைட்டர் ஜோன் சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக த்ரோபேக் எடிஷன் ஒரு செக்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ப்ரோ ரெஸ்லிங் மற்றும் எம்எம்ஏல நடந்த பெஸ்ட் மேட்சஸை பற்றின ரிவ்யூவும் அந்த மேட்சை நீங்கள் ஏன் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லுவேன். இந்த வீக்லி த்ரோபேக் செக்மெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் நாம் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற மேட்ச் மிட்சுவாரா மிசாவா வர்சஸ் கவாடா. இந்த மேட்சை நீங்கள் ஏன் கண்டிப்பாக பார்க்கணும் அதை பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் உங்கள் கமல், இது உங்கள் ஃபைட்டர் ஜோன் தமிழ். சிக்ஸ் த்ரீ 1994, இது ப்ரோ ரெஸ்லிங்கில் ரொம்பவே ஒரு முக்கியமான நாள். இந்த மேட்ச்க்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டியே இந்த டேட் தான். நீங்கள் இந்த டேட்டை கூகுள் சர்ச் பண்ணாலே இந்த மேட்ச் தான் வரும். அந்த அளவுக்கு இந்த மேட்ச் ஒரு முக்கியமான மேட்ச். இந்த மேட்சுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் வந்துச்சுன்ட்டு பார்க்கணும்னா, அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச்சில் சண்டை போட்ட இவங்க ரெண்டு பேரும் யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மிட்சுவாரா மிசாவா, ஆல் ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங்கோட லெஜண்ட் ரெஸ்லர். இப்போ நம்ம மாடர்ன் டே ரெஸ்லிங்கில் பார்க்குற பல மூவ்ஸை கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடியே யூஸ் பண்ண ஒரு அற்புதமான ரெஸ்லர். ப்ரோ ரெஸ்லிங்கில் அதிகபட்சமான 5-star மேட்சஸ் கொடுத்த ரெஸ்லர் மிசாவா தான். கிட்டத்தட்ட 25 5-star மேட்ச் கொடுத்துருக்காரு. டபிள்யூடபிள்யூவில் இது வரைக்கும் மொத்தமாக 15 5-star மேட்ச் கூட வந்ததில்லை. ஆனால் இவர் சிங்கிள் ஹேண்டடாக 25 5-star மேட்ச் கொடுத்துருக்காரு. கவாடாவோ மிசாவாக்கு ஈக்குவலான ரெஸ்யூம் வச்சுருக்க ஒரு ரெஸ்லர். கிட்டத்தட்ட 20 5-star மேட்ச் கொடுத்துருக்காரு. மிசாவாவும் கவாடாவும் ஆரம்ப காலத்தில் ஒரே ரெஸ்லிங் ஸ்கூலில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மிசாவா சில மெக்சிகன் ரெஸ்லிங் கம்பெனியில் ஃபைட் பண்ணி ஒரு ஹை ஃப்ளைங் கிராப்லராக வளர்ந்து வராரு. கவாடா கனடாவில் இருக்க ரெஸ்லிங் ப்ரொமோஷனில் ஃபைட் பண்ணுறாரு. பட் மிசாவா அளவுக்கு கவாடா அந்த டைமில் ஃபேமஸ் ஆகலை. இவங்க ஏஜேபிடபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சில வருஷத்துலேயே பெரிய ரெஸ்லர் ஆகுறாங்க. ஆனால் மிசாவா ஆன அளவுக்கு கவாடாவால் பெரிய ஃபைட்டர் ஆக முடியல. கவாடா மிட்கார்ட் டிவிஷனில் இருக்காரு. ஆனால் மிசாவா அசுர வளர்ச்சி அடைஞ்சு ட்ரிபிள் கவுண்ட் சாம்பியன் ஆகுறாரு. அப்போலேருந்தே மிசாவா மேலே கவாடாக்கு ஒரு பொறாமல் இருக்கிற மாதிரியும், கவாடா தான் மிசாவோட ஒரு பெரிய ரெஸ்லர்னு ப்ரூவ் பண்ணியே ஆகணும்ன்ட்டு ஒரு டிசையரோடு இருக்க மாதிரியும் ஸ்டோரி பில்ட் பண்ணியிருப்பாங்க. சுமார் ஒரு 3 வருஷம் இவங்களோட ஸ்டோரியை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணி 1992 மிசாவாவை கவாடா அட்டாக் பண்ணுற மாதிரி பில்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்க போகிற ட்ரிபிள் கிரவுன் சாம்பியன்ஷிப்கான மேட்சுக்கு பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணி இவங்களுக்கான மேட்சை June 3, 1994 வச்சாங்க. இந்த மேட்ச் நடந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆக போகுது. ஆனாலும் இந்த மேட்சை இப்போ பார்க்கவும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த மேட்சோட இன்டென்சிட்டி, இந்த மேட்சில் இவங்க ரெண்டு பேரும் சொன்ன ஸ்டோரியும் தான். இந்த மேட்சில் இவங்க ரெண்டு பேரும் யூஸ் பண்ண ஒரு மூக்குமே ஒரு காரணம் இருக்கும். ஸ்டார்டிங்கில் மிசாவாவோட எல்போ ஸ்ட்ரைக்ஸை கவாடா எப்படி ஓவர் கம் பண்ணுறாருனோ, கவாடாவோட லெக் கிக்ஸை மிசாவா எப்படி ஓவர் கம் பண்ணுறாருனோ இந்த ஸ்டோரியை பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சப்மிஷன் அட்டம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்சை ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸுக்கு ரொம்பவே காம்படிட்டிவாக மூவ் பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் இந்த மேட்சில் எல்லா ஆடியன்ஸையும் இன்வால்வ் ஆக வச்சு அதுக்கப்புறம் இந்த மேட்சோட பேஸை டோட்டலாக சேஞ்ச் பண்ணி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ரொம்பவே சூப்பராக ஃபைட் பண்ணியிருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும். நிறையா எக்ஸ்சேஞ்சஸ், நிறையா ரிவர்சல், நிறையா நியர் ஃபால்ஸ் அப்படின்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மேட்ச். மிசாவா மற்றும் கவாடா ரெண்டு பேரோட கெரியர்லேயும் ரொம்பவே முக்கியமான மேட்ச் இதுதான். இந்த மேட்ச் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மேட்சில் ஸ்டோரி டெல்லிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மேட்சில் ஒரு ஸ்டேஜில் ரெண்டு பேரும் பயங்கரமாக எக்ஸாஸ்ட் ஆகிடுவாங்க. யார் இந்த மேட்சில் தன்னோட ஃபினிஷரை ஃபர்ஸ்ட் போட்டு இந்த மேட்சில் வின் பண்ணுவான்ட்டு ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஃபைனலாக இந்த மேட்சில் மிசவா அவரோட டைகர் டிரைவர் ஃபினிஷரை கவாடாக்கு ஹெட் மோசமாக போய் லேண்ட் ஆகிற மாதிரி போட்டு வின் பண்ணியிருப்பார். இந்த மேட்சில் ஃபைனலாக மிசவா அவரோட டைகர் டிரைவர் ஃபினிஷரை போடுறப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், அந்த மூவை அவர் ரொம்ப இன்டென்ஷனலாக போட்டிருப்பார். இந்த மேட்ச் ரொம்பவே உண்மையாக இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக கவாடா மிசாவா ரெண்டு பேரும் தன்னோட உயிரையும் பணையம் வச்சு ரொம்பவே பயங்கரமாக சண்டை போட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் தங்களோட கெரியரில் ரொம்பவே நிறைய சாதனைகளை பண்ணாங்க.
ஹல்க் ஹோகன், ஸ்டீவ் ஆஸ்டின் மாதிரியான டபிள்யூடபிள்யூட லெஜண்ட் ரெஸ்லர்ஸ் கூட ஜாப்பனீஸ் ஃபேன்ஸ் முன்னாடி மிசாவா மாதிரியான பெரிய ரெஸ்லர்ஸ் கூட ஃபைட் பண்ணணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டாங்க. அந்த அளவுக்கு இவங்க ரொம்பவே பெரிய ரெஸ்லர்ஸ். இந்த மேட்சுக்கு வேர்ல்ட் ஃபேமஸ் ரெஸ்லிங் அப்சர்வரான டேவ் மெல்சர் அவுட் ஆஃப் ஃபைவ்க்கு 6 stars கொடுத்துருந்தாரு. அவரோட ஸ்டார் ரேட்டிங் சிஸ்டம்மை பிரேக் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் 6 stars கொடுத்த மேட்ச் இது தான். அதே மாதிரி இந்த மேட்ச் கேஜ் மேட்ச் வெப்சைட்டில் 9.82 ஸ்டார் ரேட்டிங் வாங்கி 7th பிளேஸ் வாங்கியிருக்கு. ரெஸ்லிங் கிரிட்டிக்ஸ் மற்றும் ஃபேன்ஸால் ரொம்பவே கொண்டாடப்படுற ஒரு மேட்ச். பட் இந்தியாவில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு மேட்ச் இது. இந்த மேட்சை பற்றி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு பண்ணியிருக்கேன். டபிள்யூடபிள்யூ மட்டும் இல்லாமல் அதர் ரெஸ்லிங் கம்பெனிஸ்லேயும் நடந்த ரொம்பவே ஃபேமஸான மேட்சஸை பற்றி தான் உங்களுக்கு இந்த செக்மெண்ட்டில் நான் சொல்ல போகிறேன். இனி வர வாரங்களில் இன்னும் நிறைய மேட்சஸை பற்றியான வீடியோஸை உங்களுக்கு நான் வீக்லி அப்லோட் பண்ணலான்ட்டும் இருக்கேன். இந்த மேட்சுக்கு என்னோடய ஸ்டார் ரேட்டிங் 5 stars. இந்த மேட்சோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். ப்ரோ ரெஸ்லிங் பார்க்குற என்னோடய பர்ஸ்பெக்டிவை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண மேட்ச் இது. அதர் ரெஸ்லிங் கம்பெனியோட மேட்சஸை நான் இப்போ ரொம்ப விரும்பி பார்க்கறதுக்கு காரணமாக இருந்த மேட்சும் இது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபைட்டர் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மேட்சை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் த்ரோ பேக் எடிஷனில் நான் எந்த மேட்சை பற்றி போடணும் அப்படின்ட்டு நீங்கள் விரும்புகிறீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கமல். இது உங்கள் ஃபைட்டர் ஜோன் தமிழ்.